ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லக்ஷ்மி சமையல் நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் பீக்கங்கா கடையல் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனா அஞ்சு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பெரிய சைஸ் பீக்கங்கா கட் பண்ணி வச்சுருக்கோம் பத்து சின்ன வெங்காயம் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி தலை ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா தாளிக்கருக்கு அளவு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இடித்து வச்ச இஞ்சி அப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு நம்ம கத்திரிக்காவையும் பீக்கங்காவையும் கட் பண்ணி அதை தனியாக வெளியில் வைக்காமல் தண்ணியில் போட்டு வச்சோன்னா அது வாடாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கடையிற மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க கடுகு பொரியும் போது சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா இஞ்சி இதனாலையும் சேர்த்து தாளிங்க இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் தக்காளியும் சேர்த்து வதக்குங்க இது வணங்கி அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காவையும் பீக்கங்காவையும் சேர்த்து அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா வெந்து வர வரைக்கும் பாத்திரத்தை மூடி வச்சுருங்க இது வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு கரண்டியில் எடுத்து நான் அழுத்தி பார்க்குறேன் பாருங்கள் இது நல்லா வெந்திருக்கு இதுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கிறோம் எவ்வளோ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு இப்போ இதை நம்ம அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுட்டு சூடாக இருக்கும்போதே ஒரு மத்தை வச்சு நல்லா கடையணும் இது மசீர அளவுக்கு இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வர அளவுக்கு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு இது கூட ரெண்டு ஸ்பூன் தேங்காயை விட்டு ஒரு கலரு கலரிக்கோங்க சுவையான கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சு இது இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ